ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்ணை நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அவல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நைஸாக துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அவல் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதில் தண்ணி இருந்துச்சுன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் தண்ணி இருந்தது, நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க, நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம துருவி எடுத்து வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை கைவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தட்டிக்குங்க. இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தட்டும் போது பக்கத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கையை தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் தட்டிக்கோங்க, அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். உங்கள் கிட்டே எண்ணெய் கவர் இருந்தால் நீங்கள் அதில் கூட வச்சு தட்டிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மாதிரி திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச மசாலாவை மைதா மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். ஒரு பக்கம் கலர் மாறி வந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சூப்பரான அவல் உருளைக்கிழங்கு கட்லட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.